இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கியதும் அதிரடி மாற்றங்களை செய்தார். ட்விட்டர் லோகோவை நீல பறவையில் இருந்து எக்ஸாக மாற்றினார். அங்கீகரிக்கப்பட்ட அக்கவுண்டுகளுக்கு மாத சந்தா திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். தற்போது வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் மேலும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக எக்ஸ் தளத்தை பயன்படுத்துவது மனிதர்களா இயந்திரமா என்பதை பிரித்து பார்க்க பயனர்கள் லைக் பண்ண, கமெண்ட் செய்ய, ஷேர் பண்ண, ஆண்டு சந்தா கண்டனம் வசூலிக்க முடிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், பயனர்களிடம் சந்தா வசூலிக்கும் நடைமுறையை பரிசோதனை அடிப்படையில் செயல்படுத்த உள்ளதாகவும், அடிப்படை அம்சங்களுக்கு இந்திய மதிப்பில் 83 ரூபாய் ஆண்டு கட்டணம் வசூலிக்க உள்ளதாகவும் கூறியிருக்கிறார். நாட் அபாட் என அழைக்கப்படும் புதிய சந்தா திட்டத்தின் கீழ் வலைதள பதிப்பில் லைக்குகள், ரெட்வீட்கள் அல்லது பிற கணக்குகளின் இடுகைகள் மற்றும் புக்மார்க்கிங்கு பயனர்களிடம் கட்டணம் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சந்தா கட்டணம் நாட்டிற்கு நாடு மாறுபடும். முதலில் நியூசிலாந்து மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த சோதனை முயற்சியில் ஏற்கனவே உள்ள பயனர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் சந்தா செலுத்த விரும்பாத புதிய பயனர்கள் போஸ்ட்களை பார்க்கவும், படிக்கவும், வீடியோக்களை பார்க்கவும் மற்றும் கணக்குகளை பின்தொடரவும் மட்டுமே முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல ஒவ்வொரு லைக், ஷேர், கமெண்ட்டுக்கும் எல்லா சமூக வலைதளங்களும் கட்டணம் வசூலிக்க வேண்டும். அப்போதுதான் கண்மூடித்தனமாக செய்திகளை பார்வை செய்யும் பழக்கம் குறையும் என 7 ஆண்டுகளுக்கு முன்பே ஈரோடு புத்தக திருவிழாவில் சாணக்கியா தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே வலியுறுத்தியிருந்தார்.